வணக்கம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் மேலே நம்ம எப்பயுமே ஒரு கிரேஸ் உண்டு. அதுலேயும் தஞ்சாவூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் உண்டு. அந்த பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, நம்ம எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நமக்கு வீட்டுக்கு பக்கத்திலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான், நம்ம பெருசாக அதுக்காக அலைய வேணாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது வந்து சில்க் ஃபேப்ரிக். இது பெரும்பாலும் துணி கடைகளில் வந்து ஜாக்கெட் பீட்டுக்கு விற்கிறாங்கள அந்த கிளாத் தான் வாங்கியிருக்கோம். ரெண்டாவது வந்து எம்ப்ராய்டரி ரிங். இந்த ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 10 இன்ச் வச்சுருக்கேன், நீங்கள் 12 இன்ச் அல்லது 10 இன்ச் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா 12 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு சாரீ ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சின்னதாக போக 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 நம்ம பெரிய பிக்சர்ஸ் வந்து வரைய முடியாது. சரி, அதுக்கப்புறம் தாஞ்சூர் பெயிண்டிங் மாடல் தானே, அப்போ நம்ம என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நாம் இதில் பயன்படுத்த போகிறது ஃபெபிக்ரில் கலர்ஸ் தான். நார்மலாக நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு என்ன கலர் யூஸ் பண்ணோமோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் ரெண்டு பிராண்ட் இருக்குது, ஒன்று வந்து ஃபெபிக்ரில், இன்னொன்று வந்து ஃபேப்ரிக்கா. இதில் எது உங்களுக்கு அவைலபிளோ வாங்கிக்கலாம். இந்த கலர்ஸ் எல்லாமே நார்மலாக நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனிலே கிடைக்கக்கூடிய கலர்ஸ் தான். சரி, இந்த கலர்ஸ் வந்து என்னென்ன வேணும்னா நீங்கள் வரைய போகிற பிக்சருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. எல்லா கலரும் நம்ம வாங்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து தாஞ்சூர் பெயிண்டிங்கில் நம்ம, அதாவது இந்த தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ இது வாங்கிக்கிறோம். அப்புறம் 3D அவுட்லைனர், இதெல்லாம் சின்ன பாட்டில்ஸே போதும். அப்புறம் 3D அவுட்லைனரில் கோல்டு. இந்த 3D அவுட்லைனரில் கோல்டு, சில்வர், காப்பர் நிறையா கிடைக்குது, நம்ம ஓவியத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு ஒயிட்டும் ஒரு க்ளூவும் ஒரு கோல்டன் கலரும் வாங்கியிருக்கேன். அடுத்து ப்ரெஷ்ஷு. இந்த பெயிண்டிங்கில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு தான். ப்ரெஷ் பொறுத்த வரைக்கும் 00, 000, அப்புறம் 0, 1 & 2 இந்த மாதிரி போல்டு ப்ரெஷ்ஷஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஃப்ளாட்டில் ரெண்டு ப்ரெஷ் வச்சுக்கலாம் நம்ம கலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ப்ரெஷ் நம்பர் வந்து 213 ஆர் 516 அந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரெஷ், இதுக்கான விஷயங்கள். இது இந்த பிக்சரை நாம் ட்ரேஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா, ஏன் ட்ரேஸ் எடுக்கணும், ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் எல்லா பிக்சரும் ட்ரேஸ் தான் எடுப்பாங்க. அப்போ நம்ம எந்த ஓவியம் வரையணும்னு டிசைட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய பிரிண்ட் அவுட் காப்பி நம்ம எடுத்துக்கணும். இது ஒவ்வொரு ஒர்க் ஷாப்புக்கும் மாறும். சரி, இந்த படத்தை ட்ரேஸ் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு எல்லோ கலர் கார்பன் ஷீட், சரிங்களா. அப்புறம் இதை ட்ரேஸ் எடுக்க ஒரு ட்ரேசிங் பேப்பர். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நார்மலாக எல்லா ஃபேப்ரிக் ஒர்க் ஷாப்புக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஸோ இந்த தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நார்மலாக கடையில் வைக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸு. இதில் சைஸ் வைஸ் நம்ம வாங்கிக்கலாம். இதில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3, 4 அந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் நிறையா கிடைக்குது. இதில் நிறையா கலர்ஸும் இருக்குது. இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் இதெல்லாம் நார்மலாக இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணியும் நம்ம தாஞ்சூர் மாடல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணலாம். இல்லை, நான் ஆத்தன்டிக்காக தாஞ்சூர் பெயிண்டிங் யூஸ் பண்ணுற ஸ்டோன் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆத்தன்டிக் ஸ்டோன் அப்படின்னா அது பின்னாடி வந்து எல்லோ கலர் கோல்டன் கலரில் இருக்கும், நார்மல் ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதில் நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரவுண்ட் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுவோம். சிலர் தங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் ஸ்டோனும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த தாஞ்சூர் ஸ்டைல் ஸ்டோன்ஸு ஆன்லைன்லேயும் கிடைக்குது. அதுக்கு எந்த கடையில் கிடைக்குங்கிற டீட்டெயில் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் நான் போடுறேன், அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றது எல்லாமே நீங்கள் நார்மலாக நம்ம இருக்கிற ஸ்டேஷன் கடையிலே கிடைக்கக்கூடியது தான். நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், நம்ம ஒர்க் ஷாப்புக்கு என்னென்ன தேவை அல்லது இந்த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன தேவை: சில்க் ஃபேப்ரிக் கிளாத், எம்ப்ராய்டரி ரிங்கு, ஃபெவிக்ரில் கலர்ஸு, ஃபெவிக்ரில் க்ளூ, ஃபெவிக்ரில் 3D அவுட்லைனர், கோல்டு அண்ட் ஒயிட், வாட் எவர் மேபி உங்களுக்கு என்ன கலர் வேணும் வாங்கிக்கலாம். அப்புறம் ஸ்டோன்ஸு, குந்தன் ஸ்டோன் அல்லது தாஞ்சூர் பெயிண்டிங் ஸ்டோன், ட்ரேசிங் பேப்பர், எல்லோ கார்பன் ஷீட், அப்புறம் பிரிண்ட் அவுட் ஆஃப் த பிக்சர். இப்போ ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிட்டவங்களுக்கு நம்ம என்ன பிக்சர் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவோம். நீங்கள் அதிலே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், PDF அனுப்பியிருப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தகவல் கொடுங்க, அந்த டவுட்ஸை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோ பார்க்குறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு வேளை இந்த பெயிண்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் கொடுக்குறோம். வரக்கூடிய அப்கமிங் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். வாங்க, மீதி நம்ம எல்லா விஷயத்தையும் ஒர்க் ஷாப்பில் பேசிக்கலாம். தேங்க்யூ.